இப்போ மீண்டும் ஒரு சோதனை பாருங்களேன், அருமையான சோதனை. இப்போ 60 மில்லி வோல்ட்டில் இது வேலை செய்யுது, 60 மில்லி வோல்ட்டில் வேலை செய்யுது. போரோசிலிக்கேட்டின் வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா 174 போரோசிலிக்கேட் வெப்பம் கடுமையாக இருக்குதுன்னு சொல்லுது, கிட்ட போகாதுன்னு சொல்லுது. அதனால் இங்கிருந்தே பார்க்கலாம். இப்போ நீங்கள் அறை வெப்பநிலை 30, போரோசிலிக்கேட் வெப்பநிலை வந்து 190, அப்புறம் வந்து நீர்த்த கண்டத்தினுடைய அமிலம் வந்து என்னென்னு காட்டுது பாருங்கள். நீர்த்து கந்த அமிலம் ரொம்ப கவனிக்கணும், நீர்த்து கந்த அமிலம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோன்னு காட்டுது பாருங்க, 160 இப்படிலாம் காட்டுது. இதுக்கு மேலே அது போகாது, இதுக்கு மேலே அது போகாது. இதை விஷயம் அறை வெப்பநிலை வந்து 41, அடுப்பினுடைய வெப்பநிலை வந்து 40, இரண்டு வெப்பநிலை பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பாருங்க, அது காட்டுது 41. இப்போ நீங்கள் இருக்க 41 என்றதே காட்டுது, சரிங்களா. முடிச்சுக்கலாம். இதுக்கு மேலே வேறு பாருங்கள், 50 மில்லி வோல்ட்டுங்கிற சாதாரண இது உலக சாதனை. இது ஆராய்ச்சியாளர்கள் தான் இதை பார்த்து முடிவு செய்யணும், ஆராய்ச்சியாளர்களை பார்த்து அது முடிவு செய்யணும். இன்னும் கொஞ்சம் 50 மில்லி வோல்ட் இருந்து ஒரு 100 மில்லி வோல்ட்டில் வைக்கிறோம் பாருங்களேன், 100 மில்லி வோல்ட்டு இங்கே வைக்கிறேன், அதையும் பாருங்கள். கொஞ்சோடனே சுத்தப்படுத்தப்பட்ட டிஸ்டில் வாட்டர் கொஞ்சோன்னு ஒரு 10 ml ஊற்றுனேன், அது என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ இது மேலே எப்படி நடக்குதுன்னு பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் ஏற்றுறேன் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ஏற்றும் பொழுது எப்படி உண்டாகுதுன்னு பாருங்கள். இப்போ 200 மில்லி வோல்ட்டில் கொஞ்சம் ஏற்றுறேன் பாருங்கள், நல்ல சூடு வந்துருச்சுன்னா பிச்சுட்டு போகும் பாருங்கள், நல்ல சூடு வந்துருச்சுன்னா. இப்போ 400 மில்லி வோல்ட்டு, அப்புறம் 500 மில்லி வோல்ட்டு, அடுத்தானா அது அப்படியே குறைய ஆரம்பிக்கும். அதுதான் இதனுடைய விஞ்ஞானத்தினுடைய தன்மையே. இது ஒரு மல்டிமீட்டர், இங்கே வந்து 1.5 வோல்ட்டுடைய பேட்டரி, 100K பொட்டன்ஷியல் மீட்டர், 1 ஆம்பியர் செமிகண்டக்டர் டயோடு, இது அவ்வளோதான். இதுக்கு மேலே கிட்ட எப்படி காட்டுறது, இடது பக்கம் இது, இது வந்து ஹைட்ரஜன், இது வந்து ஆக்சிஜன். நன்றி. இது எதிர்காலத்தில் வரக்கூடியது, உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஐஐடி, அதாவது ஐஐடியில் தெரிஞ்சவங்க, டிஆர்டிஓவில் தெரிஞ்சவங்க, இஸ்ரோவில் தெரிஞ்சவங்களை தகவல் கொடுங்க, நான் நேரடியாக நிரூபிச்சு காட்டுறேன். இது விஞ்ஞான ரீதியானது.